வணக்கம். நீங்க இப்ப பாக்குறது நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு சயின்டிஸ்ட் முருகன் அவர்களை, நமது மறைந்த முன்னாள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பாராட்டி சிறந்த சயின்டிஸ்டுக்கான விருதுகளை வழங்கியிருக்கிறார். ஏன்னா அவருடைய படைப்புகள் எல்லாம் உலகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு அவர் ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறாரு. இதை தொடர்ந்து அவர் திறமையை பார்த்துட்டு பிஇ பட்டதாரிகளுக்கு என்ன கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறாரு, என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. மெஷின் டு எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட் பனானா காட்டன். And the lady was explaining me how she has woven that also. I hope you guys go and see that banana shirt, small shirt she has made. So it is a banana fiber, extract banana fiber, then they made a small shirt also. Sir, vanakkam sir. Vanakkam sir. Sir, ninga oru scientistengra muraiyila ungada oru chinna oru obligation ku vandirukom sir. Indra ilangiyargal plus 2 mudichittu இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்காங்க சார். நீங்கள் பேசிக்கலி வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகி ஒரு சயின்டிஸ்டாக இருக்கீங்க. இந்த தமிழ்நாடில் இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு புகழ்பெற்ற மனிதர். அவங்களுக்கு இப்போ படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சார் படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற, இந்த நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்க ரோபோலாம் பேசக்கூடிய லெவலுக்கெலாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி திறமையான இளைஞர்கள் வருங்கால சந்ததிகள் வரணும், என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? இந்த கேள்வியை நிறையா பெற்றோர்கள் என்கிட்ட ஏற்கனவே கேட்டிருக்காங்க, நிறைய மாணவர்களும் என்கிட்ட அதே கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நான் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில் போய் நான் வகுப்பு எடுக்கிறேன். எடுக்கும்போது அவங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் தவறான துறையை தேர்ந்தெடுத்துட்டேன், எனக்கு இந்த துறை பிடிக்கவே மாட்டேக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகள் எந்த துறையில் அதிக ஈடுபாடோடு ஆர்வத்தோடு இருக்காங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த குழப்பத்துக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு நான் யோசித்தேன். இப்போது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாச்சுன்னா, என்கிட்ட வந்து நிறைய இயந்திரங்கள் இருக்கிறது. அந்த இயந்திரங்களை வச்சு ஒரு 5 நாள் இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து, அந்த துறையில் எலக்ட்ரானிக்ஸ் துறையா, மெக்கானிக்கல் துறையா, சிவில் துறையா, இல்லை கெமிக்கல் துறையா, அல்லது கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையா, அப்படிங்கிற எந்த துறையில் இந்த குழந்தைகள் நல்ல ஆர்வத்தோடு இருக்காங்கங்கிறத நம்ம சோதனை பண்ணி இந்த துறையில் இந்த குழந்தைய எடுக்க சொன்னீங்கன்னா இந்த குழந்தை வந்து நல்ல திறமையோடு வரும் அப்படிங்கிற முடிவுக்கு வரும் மாதிரி நான் ஒரு 5 நாள் வகுப்பு வந்து நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் மாதிரி வடிவமைச்சிருக்கோம், இது பயனுள்ள மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி சார். இது எங்கே வச்சு சார் நீங்கள் நடத்த போகிறீங்க, எத்தனாம் தேதிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் இதிலே போட்டு விட்டோம்னா, யூடியூப்லேயே போட்டு விட்டோம், நிறைய பேர் பார்த்துட்டு உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். நாங்கள் இதை வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 16/6/2023 தொடர்ந்து 5 நாட்கள் தூத்துக்குடி வேல்மார்க் மஹால் பிரைன் நகர் எக்ஸ்டென்ஷன், பிரைன் நகர் தொடர்ச்சி வள்ளிநாயகம்புரம் பக்கத்தில் வேல்மார்க் மஹால் பக்கத்தில் உள்ள நம்மளோட இன்ஜினியரிங் ஆராய்ச்சி கூடத்தில் வச்சு இந்த பயிற்சியை எடுக்கிறதா நாங்கள் முடிவு சார். இதுக்கு எதுவும் ஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா சார்? இதுக்கு வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இயந்திரங்களும் இதுவும் வந்து ரொம்ப கம்மியான நம்பரில் தான் இருக்குது. முதல் 5 மாணவர்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்குறோம், அதுக்கு மேலும் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் நாங்கள் வசூல் பண்ணுற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். என்ன ஃபீஸுங்கிறது நான் சொல்லிட்டீங்கன்னா, ஸ்ட்ரெச்சர் சொன்னீங்கன்னா பார்க்குற பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபீஸ் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வெல்டிங், ஒரு கட்டிங், ஒரு இது மெக்கானிக்கல் அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து செலவுகள் கம்மி. இதே இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ரொம்ப நிறையா இருக்கும். பட் இவன் நம்ம வந்து 5 கோர்ஸஸையுமே கவர் அப் பண்ணுறதுனால ஒரு குழந்தைக்கு வந்து 20,000 ரூபாய் நாங்கள் சார்ஜ் பச்சிருக்கிறோம், ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். முதல்ல வரக்கூடிய குழந்தைகளுக்கு 100% ஃப்ரீ, 2வது வரக்கூடிய 5 குழந்தைகளுக்கு 50%, அடுத்து வர குழந்தைகளுக்கு 100% ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். இது பிளஸ் டூ முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு, பிளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு மாத்திரம் இந்த பயிற்சி. ஓகே சார், ரொம்ப நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் நம்பர் போட்டு விடுறேன் சார், உங்களை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நல்ல இளைஞரை உருவாக்கி விடுங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி ஐயா.